நூற்று பத்தொன்பதாவது சங்கீதம் 105-106 வசனங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். பொதுவாக கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே ஒரு கிறிஸ்தவனுக்கும் சரி ஒரு சபைக்கும் சரி அளவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டுங்க. பொதுவாக நம்முடைய விழுந்து போன ஒரு தன்மையின் பாதிப்பு என்னவென்றால், நாம் அநேக சமயங்களில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே ஒரு அளவுகளை வைத்துக் கொள்கிறோம். அதாவது இந்த அளவில் நான் வாழ்ந்தா போதும், இது எனக்கு சரி. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் சரியாக இருக்கிறேன், என்னுடைய காரியமானது போதுமானதாக இருக்கிறது. இன்னொருத்தர் நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவில் நாம் வாழ்ந்தாலே போதும். இவ்விதமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு அளவுகளை உருவாக்கி வாழக்கூடிய ஒரு அபாயத்தில் சிக்குண்டவனாகவே வாழுகிறான். ஆனால் இதே போல ஒரு ஆபத்து வேற எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. என்னது கிட்டா, இந்த வேதம் மட்டுமே எல்லாவற்றையுமே நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சபைக்கும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சரி, ஒரு விசுவாசிக்கும் சரி, ஒரு பிரஜாதி மனுஷனுக்கும் சரி, இந்த வேதம் வேதம் மட்டும்தான். இதிலிருந்து நாம் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த அளவுகளை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, நித்திய பிரமாணமாக தேவன் இதை நமக்கு நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய வசனமானது நமக்கு நித்திய பிரமாணமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆதாம் காலத்தில் அவருக்கு வெளிப்படுத்தின அளவுகளிலும் சரி, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முற்றுப்பெற்ற வேதத்தின் அளவுகளிலும் சரி எந்த விதமான மாற்றம் என்பது கிடையாது. இங்கு சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே உம்முடைய வசனம்தான் எனக்கு வழிகாட்டி, உம்முடைய வசனம்தான் எனக்கு சரியான பாதையில் நான் நடக்கத்தக்கதாக என்னை வழிநடத்தி செல்லும். உம்முடைய வசனம்தான் எனக்கு தேவை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான காரியம் என்னவென்றால், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே சரி, வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதன் அளவுகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறுத்தி பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் பாதுகாப்புள்ளவர்களாய் காணப்படுவோம். ஏன் பாதுகாப்புள்ளவர்களாய் காணப்படுவோம்னு சொல்றதை ஒருவேளை இங்கே கேட்கலாம். பல வழிகளில் நாம் தவறி போகக்கூடிய ஒரு அபாயத்தில் சிக்கொண்டிருக்கிறோம். சாத்தான் அநேக சமயங்களில் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் உடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டதுனால ஆண்டவருடைய காரியங்களை அறியக்கூடாதபடிக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பொதுவாக மனிதன் தெரிந்து கொள்கிறான். அவனுடைய கண்களானது நித்தியமான காரியங்களுக்கு மறைவாக இருக்கிறது. நித்தியமான ஒரு தேவனை குறித்த ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை, நித்தியமான தேவன் என்பவர் உண்டு என்ற நிச்சயத்தோடு வாழுகிற காரியம்,
அவர் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு நான் பயந்து வாழணும், அவருக்கு நான் பிரியமாய் வாழணும், அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கை வீண், அவர் இல்லாம நான் செய்கிறதெல்லாம் வீண், அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையே வீண். ஏனென்று கேட்டா, ஒரு ஆத்மா அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிற நிலையில் அந்த ஆத்மா தனக்கு இருக்கிற மிகப்பெரிய அபாயத்தையே உணராமல் வாழக்கூடும், வாழுகிறதாய் காணப்படும். என்ன கேட்டா, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவின் நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாதையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்னா நீ நரகம் போவ, இல்லைன்னா மோட்சம் போவ, அவ்வளவுதான், வேற நடைபெற்ற காரியமே கிடையாது. நீ மோட்சம் போவா என்று சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு வேதம் சொல்லிருச்சு. மோட்சத்தின் வழிங்கிறது இதுதான் அப்படிங்கறத வேதத்தை சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் அந்த மோட்ச ராஜ்யத்துக்குள்ள அவன் போகும்படியானவனாய் காணப்பட வேண்டுமானால் இதுதான் வழி, இதுதான் வாசல், இதுதான் நிலை, இதுதான் காரியம் அப்படிங்கறத வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆனா நமக்குள்ள என்ன ஒரு ஏமாற்றப்பட்ட மனநிலை இருக்கிறது என்னவென்றால், நம்ம பொதுவாக நமக்கென்று ஒரு அளவை ஏற்படுத்தி கொண்டு அதுல நாம் திருப்தி அடையும்படியான ஒரு நிலைக்குள்ளாக வாழக்கூடிய காரியத்துல நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது என்ன மாட்டிக்கொள்றது அப்படின்னா என்னன்னா, சாத்தான் நம்ம ஒருவேளை வஞ்சிக்கிற ஒரு மாட்டுதலுக்குள்ளாக நம்ம போயிருப்போம், ஆபத்து இருக்கு. என்ன கேட்டா, சாத்தான் எப்பொழுதுமே நம்முடைய ஆத்மாவை இந்த வேத அளவுகளினின்று நம்மை பிரித்து நிறுத்தும்படியாக அவன் பிரயாசப்படுகிறவனாகவே இருக்கிறான். வேதத்தினுடைய நிலைகளில நம்முடைய இருதயத்தினால உணர்த்தப்பட்டு நாம் வாழக்கூடிய ஒரு உணர்வு மங்கி போன நிலையிலேயே நாம் வாழக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக, அபாயத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இங்க 119வது சங்கீதத்துல இங்க என்ன சொல்லுதுன்னா, 119வது சங்கீதம் 130வது வசனத்துல, 119:130ல், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வு என்ன, அது ஒரு கன்விக்ஷன் சொன்னா அது ஒரு ஆழமான ஒரு உணர்வு. இந்த தேவன் ஒருவர், இவர்தான் தேவன், இவரைத்தான், அவர்தான் இதை உண்டாக்கினவர், அவர்தான் என்னை உண்டாக்கினவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் இது, நான் அவருடைய அளவுகளுக்குள்ளாய் பொருந்தி நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் வழி விலகி போயிருவேன். என்ன கேட்டா, பிசாசு நம்முடைய ஆத்மாவை கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுங்கலாம என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். உன்னுடைய ஆத்மாவை எந்த இடத்துல இவ்விதமாய் கவிழ்த்த வேண்டும் என்பதை சாத்தான் வகைவேடி சுற்றி தெரிகிறான். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பக்திக்குரிய நிலையை நம்ம நினைச்சுக்கிட்டு ஆஹா நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம்னு நினைக்க முடியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிற்காலங்களில் அந்த உணர்வையே இழந்து போன அபாயமெல்லாம் ஏற்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டவருடைய அந்த உணர்வையே இழந்து போன நிலையில் அவர்களால் பின்தங்கி போன நிலையில் வாழ்ந்த மக்கள் உண்டு. ஏன்னா அந்த உணர்வை நீயும் நானே நம்மளா உருவாக்கி கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுது, ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நீ பிரயாசப்படணும், நீ ஜாக்கிரதையா உழைக்கணும், உன்னுடைய ஆத்மாவை நீ வந்து ஒடுக்கணும், உன்னுடைய இருதயத்தில் எழும்புகிற ஆண்டவருக்கு எதிரடையான எல்லா சிந்தைகளையும் வீழ்த்தணும். பவுல் தான் சொல்றார், அவர் அந்த சிந்தைகளை கூட நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைபிடிக்கிறவனாய் நான் பார்க்கிறேன். எனக்குள்ள ஒரு சிந்தை எழும்புமானா
அது ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எதுவான சிந்ததானா, இல்லை என்னுடைய ஆத்மாவுக்கு புறம்பானதா? அது என்னுடைய ஆத்மாவுக்கு புறம்பானதாக இருந்தால் வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஆத்மாவின் காரியம் ரொம்ப முக்கியமானது. அவை பவுல் சொல்றார், அந்த கிறிஸ்துவின் சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறார், அதாவது அதை என்னை தாக்காதபடிக்கு நான் காத்து கொள்கிறேன் சொல்றார். இவ்வளவு விழிப்பு தேவைதானா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில? கண்டிப்பாங்க. இவ்வளவு விழிப்பு இல்லைன்னா நீ முற்று முடிய ரட்சிக்கப்படுவா என்பதை குறித்த நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. ஆகவே ரட்சிப்புங்கிறது ஒரு ரட்சிப்பின் பாதையின் ஆரம்பமே ஒழிய முடிவு அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்த நிலைத்திருக்க முடியாத வாழ்க்கைக்குரிய ஜாக்கிரதை தேவை, விழிப்பு தேவை. ஆமே, என்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் இங்கே தான் நம்மை கவிழ்க்கும்படியாக விழிப்பாக இருக்கிறான். இந்த சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வசனம்தான் என்னுடைய கால்களுக்கு தீபம். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்தி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம்னு வருதா, உடனடியாக ஒன்று பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், மாம்ச கிறிஸ்தவன் என்பதை வேதத்தில் சொல்லவே இல்லை. மாம்ச கிறிஸ்தவன் என்கிற கிடையாது. உடைய வாழ்க்கையில நீ பாவத்தினால வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறா என்றால், நான் சொல்றது பெரிய நம்ம விபசார பாவம் அந்த பாவம் சொல்ல, அடிப்படையான பாவ சுபாவத்திலேயே உனக்கு விடுதலை இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான உனக்குள்ளாக இருக்கிறவர் செயல்படுகிறாரா இல்ல தூங்கிட்டு இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறவர், வைராக்கிய வாஞ்சி உள்ளவர். நீ ஒரு இம்மி பிசகி போனா கூட ஆவியானவர் சிக்னல் கொடுப்பார், நீ சரியா இல்லை, உன்னுடைய பார்வை சரியில்லை, உன்னுடைய எண்ணம் சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன்னுடைய சிந்தனை சரியில்லை, உன் நடக்க சரியில்லை, ஜாக்கிரதையா இரு, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ கர்த்தருடைய வழியை விட்டு ஒரு இம்மிய விலகு போகும் பொழுது உனக்கு உடனே அவர் சிக்னல் கொடுப்பார். அப்ப நிறைய பேர் அதை ஏற்று, அப்ப நிறைய பேர் அப்படி வாடுது இல்லை. நீ கேட்டா அந்த சிக்னல் அவங்க அலட்சியப்படுத்திடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பொதுவாங்க, இருதய கடினம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரே நாள் நேரிடும்படியான காரியமாக நீங்கள் நினைக்க கூடாது. இருதய கடினம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படியே கடினமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஒன்னா இருதயம் உடைபட்ட நிலையில் காக்கப்படும், இல்லைன்னா அது கடினப்பட்டு போய்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்துக்கு கடினப்படும், கொஞ்சம் கொஞ்சமா மறுத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுடைய காரியங்களில் விழிப்பு போகும், எச்சரிப்பு போகும். அமையாலே கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை எப்பொழுதுமே வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம தவறும் பொழுது உடனடியாக சிக்னல் கொடுக்கும், உன்னோட கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா, சரியான ஜபம் என்பது என்ன? இன்னொரு கேள்வி, சரியான ஜபம் என்பது என்ன? ஒரு மனுஷன் சரியாகத்தான் ஜபிக்கிறாரா அல்லது சரியா ஜபிக்கலையாங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், அநேக சமயங்களில் ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தோடு இணைந்த ஜபம் தான் சரியான ஜபம். உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாமே இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தின்படியானதாக இருக்குமானால் மாத்திரம்தான் அது சரியான ஜபமாக இருக்க முடியும். ஏன் நிறைய சமயங்களில் என்னுடைய ஜபம் ஏதோ காற்றில் பறக்கிறத போல, ஆகாயசலம் பண்ணுறதை போல பார்க்குறோன்னு சொன்னால், வேதத்தை குறித்த உணர்வோடு நாம் ஜெபிப்பதில்லை, வேதத்தை குறித்த ஒரு அறிவோடு நம்ம ஜெபிப்பதில்லை, வேதத்தை குறித்த ஒரு கன்விக்ஷனோடு நம்ம ஜபம் பண்ணுறதில்லை. நிறைய சமயங்களில் நம்ம எப்படி ஜபம் பண்ணுறோம், இதை ஜபம் பண்ணணுமே அப்படின்னு பண்ணுறோம். உண்மையாலுமே நம்முடைய ஜபம் வல்லமை உள்ளதாக இருக்கும் எப்போ? வேதத்தோடு இணைந்ததாக இருக்கும் பொழுது. ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படி சொல்லுதே, உடைய வார்த்தை இப்படி சொல்லுதே,
காரியத்தில் உதவி செய்யும். நம்முடைய குறித்த காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற ஆத்மாக்களை குறித்த காரியமாக இருந்தாலும் சரி, எதை குறித்து சென்றால் வேதத்தோடு இணைந்த நிலையில் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பது தான் சரியான ஜெபம் செய்ய நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கு. அது ஒரே நாளில் வந்துடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரு சிலர் ஜெபத்தை நீங்கள் கேட்பீர்களானால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மிஷினரி ஒரு அவர் சொல்கிறார், ஒரு சமயத்தில் அவர் பல ஊழியங்களை செய்துவிட்டு ஒரு இடத்துல ரொம்ப ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி சோர்வடைந்தவராய் அந்த நாளில் அந்த சபையில் போய் அங்கு நிற்கிறார். அவர் தான் அன்றைக்கி பிரசங்கி. ஆனால் அவர் சொல்கிறார், எழுதுகிறாரு, இந்த சபையில் ஒரு சாதாரணமான எளிய ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன் எழுந்து நின்று ஜெபித்த பொழுது எனக்குள் ஜீவன் வந்ததுன்னு சொல்கிறார். எனக்குள்ள ஜீவன் வந்ததுன்னு சொல்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தோடு கூட இணைந்து அதை ஆமோதிக்கிறவராக, அதை ஊர்ஜிதப்படுத்துகிறவராக இருக்கிற பொழுது தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் உணரக்கூடியவர்களாய் காணப்படும். எப்போ? அவனுடைய வார்த்தையின்படியான ஒரு ஜெப வாழ்க்கை. போன வாரம் என்னிடத்துல நான் பண்ணின பிரசங்கத்தை குறித்து ஒருவர் சொன்னார், என்கிட்ட பேசினாரு, நீங்க பண்ணின பிரசங்கத்தையே நானே சரியா விளங்கிக் கொள்ள முடியல, பல காரியங்கள் எனக்கு சரியாக விளங்கிக் கொள்ள முடியலை, ஆனால் உங்கள் சபை மக்கள் அதை விளங்கி கொண்டிருப்பார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் சத்தியத்தை தெளிவாய் போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து போதிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் என்பதை குறித்து மாத்திரம் சொல்ல முடியும். ஏன்னா போன வாரம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நான், அதாவது ஜபத்தை குறித்தும் ஜபமும் சாத்தான் என்ற தலைப்பில் நான் பேசினேன். ஒருவேளை எத்தனை பேர் அதை அந்த ஆண்டவருடைய வசனத்தை கிரகித்து கொண்டீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கூட ஒரு ஆழமான ஜப வாழ்க்கை கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது தான் அந்த சத்தியத்தினுடைய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியுங்க. ஆகவே நம்முடைய ஜப வாழ்க்கை வேதத்தோடு ஒத்ததாய் காணப்படும்படியாக நாம் எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள நிலைக்குள் காணப்படும் பொழுது, ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை இந்த ஜபத்தின் பின்னணியாக தாங்குகிறதாக இருக்கும், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிறவராய் காணப்படுவார். ஆகவே தேவன் தாமே நம்மத்தில் இந்த வேதபூர்வமான ஒரு ஜப வாழ்க்கையை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யணும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம நிறுத்து பார்க்கணும். எப்பவுமே அதை கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையை பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு சரியாக இருக்கிறேன்னு எப்போவாவது நம்ம நினைச்சிட்டோன்னு வைங்க, நீங்கள் திட்டமாக இது சாத்தானுடைய சத்தம் நினச்சிக்கோங்க. சாத்தானுடைய சத்தம், நான் நல்லா இருக்கிறேன், நாவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறேன்னு நீங்கள் எப்போ நினச்சிட்டீங்க? அது வேறு ஒன்றும் இல்லை, அது சாத்தானின் சத்தம், பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஐயோ நான் இன்னுமாக இந்த நிலைகளில் இல்லை என்ற ஒரு ஆதாங்கத்தோடு காணப்படுகிற மனநிலை தான் நமக்குள்ளே காணப்படுமே ஒழிய, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தியாக நான் இருக்க, ஆண்டவருடைய சமாதான வர சந்தோஷம் வர, ஆனால் நான் சரியாக இருக்கிறேன் என்ற நினைக்குள்ள வருவதை போல் ஆபத்து வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையை நீர் புதுப்பித்தரலும். ஜெப வாழ்க்கைங்கிறது ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அளவுகளில் வாழுகிற ஒரு வாழ்க்கைங்க. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் நீ கடந்து போகிற ஒரு நிலைப்பாடுங்க அது. நம்ம கீழான நிலையிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னும் நம்முடைய அந்த பழைய பாவ சுபாவம், இன்னும் அந்த பழைய தன்மைகள்,
இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு சாட்சி இல்லாத நிலைகளில காணப்படுகிற காரியங்கள். இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. நம்மை கிறிஸ்துவானவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாக விடுதலை ஆக வேண்டும். நீ இன்னொருடைய பழைய பாவ தன்மைகள் உனக்குள்ள மறைந்து கிடக்குமானால், பழைய பாவ சுபாவங்கள் மறைந்து கிடக்குமானால் மிகப்பெரிய ஒரு ஆபத்துங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, நோ காம்ப்ரமைஸ். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, அவ்வளவுதான். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, பழையவைகள் ஒளிந்து போயின, அவ்வளவுதான். அங்க நோ டேக். இன்னும் கொஞ்சம் பழையவைகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், நீ ஒரு கிறிஸ்தவனா இருப்ப. வேதம் அப்படி போதிக்கலையே, வேதம் அப்படி சொல்லலையே. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் கூட இருக்குது, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டருடைய பிள்ளை. அம்மையாலே இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைங்க. ஆபத்து என்ன, உன்னுடைய நித்திய ஆத்மாவை குறித்த காரியம் இது. நீ எங்க போக போகிறங்கிறதை குறித்து நீ இப்படி திசை திரும்பி போயிட்டு இருந்தேன்னா, தவறான பாதையில போயிட்டு இருந்தேன்னா ஆபத்து, ரொம்ப ஆபத்து. ஆகவேதான் என்னுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து பரவாயில்ல நான் சரியா இருக்கிறேன் நினைச்சாவே ஆபத்து. ஆகவே நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பாண்டவரே, மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை நீர் புதுப்பியும், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தேவை. எந்த பகுதியில் என்னுடைய வாழ்க்கை சரியில்லையோ அவனுடைய சமூகத்தில் போய் நம்ம கெஞ்சுவோம், நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறதை குறித்து சில சமயத்தில் நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற சில பேர் தானா, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது உத்தரவாதம். சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் சகலத்தின் திட்டமிட்டு நடத்துகிறவர். ஆனா உனக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. உலகத்திலேயே நம்ம ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று விட்டேன். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆத்மாவை காத்து கொள்ளலைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுற ஆபத்து இருக்குங்க. இதே நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய கேம்புக்காக முக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கேம்புக்காக ஒரு நாளும் கூட ஒரு போதகர்கள் ஜெபிக்கிறார்கள் என்ன கேட்டா, நம்ம எதுவும் ஒரு கேம்ப் நடக்கணுங்கிறது இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை நம்ம பார்க்கணும், தேவனுடைய காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஜெபித்து வருகிறோம். அந்த இடத்துல அவனுடைய நாமம் மகிமைப்படும், அநேக சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ளே வரணும், அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய காரியங்களை புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும், புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு பாடசாலை. நீங்கள் புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு இதில் தேடி வருகிற அருமையான காரியங்களாகவே இந்த கேம்புக்காக நாம் ஜெபிப்போம். பயங்கரமான வெயிலாக இருக்கானா, ஆண்டவர் அதை வழிநடத்தணும். ஆண்டு சுத்தமான நல்ல மழையை கட்டளையிடணும். அவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் ஆவியினால் நிரம்பி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை பிரவாகிக்கணும், இருதயங்களை சந்திக்கணும், மாற்றணும், விடுதலையாக்கணும். அந்த இடத்துல ஆவியனுடைய பிரசன்னம் இருக்கணும், ஆண்டுடைய அன்பு இருக்கணும், ஆண்டுடைய எல்லா விதமான மன வேறுபாடுகள், வித்தியாசமான உணர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடணும். மாம்ச அளவுகள்ங்கிறது அந்த இடத்துல காணப்படக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்தின் மூலமாக இந்த ஆண்டில் அதிகமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் செய்கிறோம். இதை நடப்பிப்படுகிறதாகவே நாம் ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய சபைக்காக ஜெபிப்போம். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே எங்க அந்த ஆத்துமாக்கள், எனக்கு அது பொறுப்பு இருக்கா, இருக்கு. நான் ஒரு சபையில் நான் இருக்கிறேன், எங்க ஆத்துமாக்கள், எங்க ஆத்துமாக்கள், நீ சொன்னீரே. எத்தனை பேர் நம்முடைய சபையில் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆனால் எந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை விலை மதிக்காமல் நம்ம சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறது மதியனங்க. கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை கொடுக்கிறார்னா அதனுடைய விலை மதிப்பை நாம் உணராமல் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஒரு ஆவிக்குரிய கிருபையை கூட கொடுப்பாரானா, அது கிருபை தான், ஆனால் அது விலை மதிக்கப்படவில்லை என்றால்
கர்த்தர் அதை கொடுக்க மாட்டார். ஆகவே நாம் ஆண்டவரே கிரியை செய்த சபையில் உயிர்மீட்சி தேவை. ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், விடுதலையாக்கப்படணும். பிசாசின் மனக்கண்களை குருடாக்கி போட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். அநேகருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு, ஆனால் பவுல் என்ன சொல்ற, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. உனக்குன்னு ஆண்டவர் எவ்வளோ பெரிய விடுதலை வச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு, எவ்வளோ பெரிய மீட்பு இருக்கு, எவ்வளோ பெரிய சத்தியம். ஆகவே அதை காணக்கூடிய அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், ஜபம் செய்வோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளுக்கு முந்தைய தினத்துக்காக எமக்கு ஸ்தோத்திரம். வேதம் மட்டும்தான் எங்களுடைய அளவுகள். வேதத்தின் அளவுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருப்பானால் அவன் புது சிருஷ்டி. பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் இந்த ஒரு வார்த்தையின் அளவை நான் எண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதான ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போயினவா? பழைய சுபாவம், பழைய தன்மைகள், பழைய முரட்டாட்டமான குணங்கள், பழைய அந்த கலக குலமா, இதெல்லாம் என்னிடத்திலிருந்து போயிருச்சா? கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு சுபாவத்தை நான் தரித்து வாழுகிற ஒரு மனிதனாக நான் வாழக்கூடியவனாய் காணப்படுகிறேனா? ஐயோ ஆண்டவரே, இது எங்களுடைய ஆத்மாவை குறித்த காரியமாக இருக்கிறது. நாங்கள் எங்கே போக போகிறோங்கிறது முக்கியம் ஆண்டவரே. எங்கே எப்படி இங்கே வாழ்ந்தோங்கிறது ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே. நேற்று நாங்கள் ஆண்டவரை அனுபவித்த இன்பம் இன்றைக்கு இல்லை, ஆனால் நாங்கள் எங்கே நோக்கி போகிறோம் என்பது முக்கியமாய் காணப்படுகிறது. ஆவியானவரே, இந்த சபையை கிருபையாய் நீர் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, இந்த சபை நாங்கள் மெய்யாலுமே ஒரு சபை என்று சொல்லுவதற்கு கூட தகுதி உண்டோ என்பதை குறித்து அநேக சமயங்களில் உம்முடைய பிரகாரங்களில் நான் ஜெபித்ததை நீர் அறிந்திருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, உம்முடைய சபையின் அளவுகள் எங்களில் எங்கே? சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் காணப்படும் என்று சொல்லுகிற அந்த நிலைகள் எங்களில் எங்கே என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து கூட நாங்கள் சொல்லக்கூடாத நிலையிலே காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இந்த உணர்வை கொடுக்க முடியும். ஐயோ ஆண்டவரே, சாத்தான் எங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருப்பானா? அந்த குருடு எவ்வளவு பயங்கரம், ஒரு ஆத்மா சரீர பிரகாரமான குருடை விட, ஒரு பிறவி குருடனை விட ஒரு ஆத்மா குருடன் மிக பயங்கரமானவன் ஆண்டவரே. அவன் ஆண்டவரே இருளிலேயே வாழ்ந்து, இருளிலேயே இருளின் ராஜ்யத்துக்கே போகிற அந்த நிலைக்குள்ளாய் போகிற ஒரு காரியம் மிக பயங்கரம் ஆண்டவரே. ஒரு சபை ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. வழிதப்பி போகிற மக்களுக்கு இது கலங்கரை விளக்கமாக நிறுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நிறங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த சபையை நீர் விதமாகவே விட்டுவிடாதிரோம். ஓரளவு இப்படியே போகுமானால் நாங்கள் ஒரு காலத்தில் ஒருந்த கட்டிடம் இருக்கலான ஆத்மாக்கள் ஜீவனோடு வாழுகிற காரியம் மறைந்து போய்விடுமோ என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆவியானவரே, நீர் கிருபையாயிரும், கிருபையாயிரும். இந்த சபை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபையாய் நீர் கணக்கிடும் பொழுது ஐயோ ஆண்டவரே, நிச்சயமாக இன்றைக்கும் ஒவ்வொரு சபையை நீர் ஆண்டவரே விதமாக எச்சரிக்கிறீர், பேசுகிறீர். கிருபையாயிரும். இந்த நாட்டினால் தினத்தில் காலை மாலை கூட்டங்களில் உம்முடைய ஆவியானுடைய கிரியை காஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடந்து போகுமானால் அது ஒரு நஷ்டமாய் போய்விட்டதாகவே கருத வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு ஆத்மா கூட உணர்ந்து அந்த சத்தியத்தினால பாதிக்கப்படாமல் அந்த ஓய்வு நாள் கடந்து போய்விடுமானால் ஆண்டவரே, அது ஒரு இழப்பாகவே நான் கருதுகிறேன். ஆண்டவரே, நீர் கிரியை செய்தருளும். எங்களுடைய ஊழியங்களில் ஆண்டவரே, அவுட்ரீச் ஊழியங்கள் மற்ற எல்லாவற்றிலும் ஒருவேளை ஒரு சிறிய பாதிப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய கூடாத நிலையில் நாங்கள் ஆண்டவரே செய்கிற ஊழியமாக இது காணப்படுமானால் ஐயோ ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். கிருபையாயிரும் ஆண்டவரே. நீர் இந்த சபையை
உயிர்ப்பித்தால் என்று பெரிதொரு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே ஆத்மாக்களோடு கூட பேசும் பேசும். நாலு தினத்தை கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆழமாய் நீர் உணர்த்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் ஆண்டவரே அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல தீவிரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வெகு சீக்கிரமாய் விதைக்கப்படுகிற வசனங்களை பொறுக்கி போட்டுக்கொண்டே செயல்படுகிறான் ஆண்டவரே. அவருடைய கரங்களை கட்டி போடும். அவருடைய வசனங்கள் இருதயங்களின் ஆழங்களில் உணர்வை கொடுக்க மட்டுமாக அது பாதிப்பை ஏற்படுத்தின ஆண்டவரே. உடைய வார்த்தை இருபுறம் கட்ட கருக்குள்ள பட்டயமாக இருதயங்களை ஊடுருவி விட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் அளவுகளை தவிர வேறு ஒரு அளவையும் நாங்கள் வைக்க முடியாதே. அந்த நிலையில மாத்திரமே ஒரு ஆத்மாவை ஆண்டவரே நரக ஆக்கில் அந்த மீட்க அந்த ரட்சிப்புங்கிறது சேவ் ஃப்ரம் ஹெல் ஃபயர் ஆண்டவரே நீர் உதவி செய்தரலாம். இந்த கேம்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த கேம்பை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏதோ வழக்கமாக கூடி வரும்படியான ஒரு கூடுகையாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவான விதத்தில் ஆத்துமாக்களோடு கூட பேசின ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியனையும் அவர்களல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக ஆண்டவரே பேச வேண்டும் என்று சபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு கடினமான இருதயத்தை போல கடினமானது ஒன்றுமில்லை. ஆனாலும் ஆவியின் பட்டயம் கர்த்தாவே அந்த இடத்துல கண்மலை நொறுக்கும் சம்மட்டி வலிமையாய் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற கால நிலைகளை தாரும் ஆண்டவரே. பயங்கரமான உஷ்ணமாக இருக்கிறது, மழை இல்லை, விதமான பாதிப்பின் சூழ்நிலைகளில் ஆண்டவரே கர்த்தாவே நேரங்களோடு கூட வாரும். இஸ்ரவேல் மக்களை மேக ஸ்தம்பத்தினால நீ மூடி நீரே ஆண்டவரே. அந்த இடத்துல உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிறைவாய் கொடுக்கப்படட்டும். சாத்தானுக்கு அந்த இடத்துல அதிகாரமில்லை, அவனுக்கு ஆண்டவரே இடமில்லை. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கட்டும். நாங்கள் உண்ணுகிற உணர்விலும் உணவிலும் கூட ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே உணர உதவி செய்யும். நீர் அப்பத்தையே நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரயாணப்படுகிற மக்கள் ஆண்டவரே வரும்படியான வேலைகளில் ஒவ்வொருவரும் ஆவியானுடைய நல்ல பிரசன்னத்தை கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவத்தையும் தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் மாற்று. எந்த ஒரு சகோதர சௌரியம் சாத்தானுக்கு அடுத்த ஒரு சுபாவங்களையோ தன்மைகளையோ உணர்வுகளையோ அதில் வெளிப்படுத்த நீர் அனுமதியாதே மாண்டுகிறே. அனுமதியாதே முழு ஆளுகை செய்ய மாண்டுகிறே. இந்த சபையை பொருட்படுத்த செய்யப்படுகிற அவற்றை சூழியங்கள் மற்றெல்லாவற்றினுடைய ஆவியனுடைய பிரசன்னதித்தார் ஆண்டவரே. இங்கு வருகிற இந்த சபை ஒவ்வொரு மக்களையும் ரட்சியும் ரட்சியும். ஒவ்வொரு குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களில் மெய்யான சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குற தேவனே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ணு.